இந்த விவகாரம் தொடர்பாக உங்கள் மேலே சொல்லக்கூடிய பிரதான குற்றச்சாட்டு, தடை செய்யப்பட்ட நக்சலைட் அமைப்பை சார்ந்தவங்க தான் இந்த மக்கள் கலை இலக்கிய கழகத்தினர், கோவன்லாம் அதே குரூப்பை சார்ந்தவர் தான் அப்படிங்கிறது தான் உங்கள் மீதான குற்றச்சாட்டு. இந்த இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த பிரதான குற்றச்சாட்டு தொலைக்காட்சிகளில் அதிமுகவினரும் பாஜகவினரும் சொல்லுவது இல்லை. நீங்கள் பாட்டு பாடியிருக்கீங்களே, மடியாது மறையாது நக்சல் பரி. ஆமாம் பாடியிருக்கிறோம், ஆமாம் பாடியிருக்கிறோம். அதை நாங்களே ஒளிப்படையாக வெளியிட்டிருக்கிறோம். அதை ஒன்றும் இப்போ மறுக்க போகிறதில்லை. ஆனால் எதற்காக கோவன் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அவர் மறையாது மடியாது நக்சல் பரின்னு பாட்டு எழுதினார், அதுக்காக தான் கைதுன்னா அதை பேசுவோம். ஆனால் கைது எதற்காக? மூடு டாஸ்மாக்கை அப்படின்ற பாடலுக்காக கைது, அல்லது ஊற்றி கொடுத்த உத்தமிக்கு போயஸில் உல்லாசம் இப்படி எழுதியிருக்காங்க, அதுக்கு தான் கைது. அதுக்கு போட்டிருக்கிற செக்ஷன் என்ன? ராஜ துரோகம், இந்த அரசை கவிழ்க்க தூக்கி எறிய சதி, இரண்டு பிரிவினரிடையே மோதலை உருவாக்க ஒரு முயற்சி செய்தார், மூணாவது வன்முறையை தூண்டினார். இதுதான் அதில் இருக்கிற குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கு கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம். ஆனால் அந்த மூணையும் விட்டுட்டு இந்த மூணு குற்றங்களும் வராது என்று ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல்லேருந்து கட்ஜு வரையில் அத்தனை பேரும் எழுதிட்டாங்க, இந்து பத்திரிகை வரையில் அத்தனை பேரும் எழுதிட்டாங்க. இப்போது கைது செய்து ஒரு நபரை வைத்து கொண்டு அவர் மீது புதிய குற்றங்களை இவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அதில் ஒன்று தான் நீங்கள் வந்து தடை செய்யப்பட்ட இயக்கம். அப்படி குற்றம் சாட்டுங்க, பதில் சொல்கிறோம் நாங்கள். தடை செய்யப்பட்ட இயக்கம் நக்சல்வாரி இயக்கம் என்பதே ஒரு அவதூறு. இல்லை, இந்தியாவில் ரெட் காரிடர் அப்படின்னு சொல்லக்கூடிய இது மாவோயிஸ்ட் நக்சலிட்டி எல்லாத்தையும் ஒன்றா தானே பார்க்குது அரசு? இல்லை, அதாவது இப்போ இந்த தடை செய்யப்பட்ட இயக்கம் நக்சலைட் இயக்கம்ன்ற குற்றச்சாட்டை அதை ஒரு குற்றமாக பேசுபவர்கள் ஊடகங்களில் ரெண்டே பேர் தான், ஒன்று பாரதிய ஜனதா, இன்னொன்று அதிமுக. இவங்க ரெண்டு பேர் தான் பேசுகிறாங்க. இவங்க ரெண்டு பேரை மதித்து இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஆனால் இந்த பாடலை ஆதரிக்கின்ற எண்ணற்ற கோடிக்கணக்கான இளைஞர்கள் மக்கள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஒரு அச்சத்தை உருவாக்குவதற்கும் பீதியை உருவாக்குவதற்கும் திட்டமிட்டு இந்த பொய் பிரச்சாரம் செய்யப்படுது. அந்த பொய்யில் முதல் அம்சம் என்னன்னாக்கா, நக்சலைட் இயக்கம் என்பது தடை செய்யப்பட்ட இயக்கம் என்று கூறுவது, அது கலப்படம் இல்லாத பொய். இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நக்சல்வாரி இயக்கத்தின் வரலாறு பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய மாவோயிஸ்டுகள் தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருக்காங்க, அவங்க தானே எல்லாம் ஒன்று தானே நக்சலைட் மாவோயிஸ்ட்? அது எல்லாம் ஒன்று தானே அப்படின்ற வாதத்துக்கு சொல்லணும்னாலே இதன் வரலாறு பற்றி சுருக்கமாக தெரிஞ்சுக்கணும். அதாவது 67 நக்சல்வாரி எழுச்சி, அந்த நக்சல்வாரி எழுச்சின்றது நக்சல்வாரி என்ற கிராமத்தில், மேற்குவங்காளத்தில் இருக்கிற கிராமத்தில் ஒரு விவசாயிகளின் எழுச்சி. அது அந்த எழுச்சியை தொடர்ந்து சிபிஎம் அந்த கட்சியில் ஒரு பிளவு ஏற்பட்டு அந்த கட்சியிலிருந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்திலிருந்து கணிசமானவர்கள் வெளியேறி சிபிஐஎம்எல் என்ற புதிய கட்சியை உருவாக்குறாங்க. அதனுடைய கேந்திரமான ஒரு பாயிண்ட், அடிப்படை என்ன அப்படின்னா, இந்த தேர்தலில் நின்று ஓட்டு வாங்கிறது, தொகுதி பங்கீடு, கூட்டணி வைக்கிறது, இப்படியே நம்ம வீணாக போயிட்டோம், மக்களை திரட்டி புரட்சி செய்வது தான் கம்யூனிஸ்டுகளுடைய வேலை, அந்த வேலையை பார்ப்போம் என்பது தான் நக்சல்பாரி எழுச்சியிலிருந்து இந்த கட்சியினர் எடுத்துக்கொண்ட படிப்பினை. அதற்கு பின்னால் பல ஆண்டுகள் உருண்டோடிடுச்சு. இந்த உருண்டோடிய இந்த காலத்தில் இந்த நக்சல்வாரி இயக்கம் என்பது பல 10 குழுக்களாக இந்தியா பூரா வந்து இயங்குது. நக்சல்வாரி குழுக்கள்னே அறியப்படுது. அதில் தேர்தலில் நிற்கிறவங்க இருக்கிறாங்க. உதாரணமாக இப்போ பீகார் தேர்தல் நடந்தது, அதில் சிபிஐஎம்எல் லிபரேஷன் 3 தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து நக்சல்வாரி மரபுன்னு சொல்லிக்கிறவங்க. ஆந்திராவில் சிபிஐஎம்எல் நியூ டெமோக்ரஸின்னு இருக்கிறாங்க, அவங்களுக்கு எம்எல்ஏலாம் இருக்கிறாங்க, தொழிற்சங்கங்கள்லாம் இருக்குது, விவசாய சங்கம் இருக்குது, அவங்க நக்சல்வாரி மூமெண்ட்னு சொல்லிக்கிறாங்க. கேரளாவில் ரெட் ஃப்ளாக்னு ஒரு குழு இருக்குது, அவங்க சொல்லிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சிபிஐஎம்எல் எஸ்ஓசின்னு இருக்குது, அவங்க தேர்தலில் நிற்பது இல்லை, நாங்கள் நக்சல்வாரி மரபுன்னு சொல்லிக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாவோயிஸ்ட் அமைப்பு இருக்குது, அவங்களும் நக்சல்வாரி மரபுன்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க வந்து ஆயுத போராட்டம் மட்டும்தான் நம்முடைய பாதை, கொரில்லா குழுக்களை கட்டுவது, இப்படி பல ஸ்ட்ரீம், பல நீரோடைகள் இதில் வந்து இருக்குது. இதை பொதுவாக சொல்லி நக்சல்வாரி அமைப்பு தடை செய்யப்பட்டது என்று சொல்வது அடிப்படையிலேயே உண்மைக்கு மாறானது. நீங்கள் வந்து தேர்தல் பாதை திருடர் பாதை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி சொல்லும்போது தேர்தல் பாதை இல்லைன்னா உங்கள் பாதை எது? தேர்தல் பாதை இல்லைன்னா எது உங்கள் பாதை? அந்த பாதையை எப்படி செய்ய போகிறீங்க அப்படின்றது தனி ஒரு டிபேட். ஆனால் நீங்கள் தடை செய்யப்பட்ட இயக்கம்னு சொன்னாக்கா அதுக்கு பதில் சொல்லணும். இப்போ நீங்கள் கேட்ட மாவோயிஸ்ட் இயக்கமே என்றென்றைக்கும் தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருந்ததில்லை. 1990 ஆந்திராவில் சென்னாரெட்டி, அவர் வந்து ஏற்கனவே இந்த தெலுங்கு தேச கட்சியினால் விதிக்கப்பட்டிருந்த தடையை அகற்றுகிறார். ஆயுத போராட்டம் தான் எங்கள் கொள்கை, அதிலிருந்து அவங்க பின்வாங்கலை. இருந்தாலும்
அவர்கள் மீது விதிக்க அன்னைக்கு வந்து சிபிஐஎம்எல் பீப்புள்ஸ் வார்னு பேர், மக்கள் யுத்த குழு, அவங்க மீது இருந்த தடை அகற்றப்படுது. அதற்கு பிறகு மறுபடியும் சந்திரபாபு நாயுடு ஆட்சி வருது, தடை விதிக்கப்படுகிறது. அதை ஒய்எஸ்ஆர் ராஜசேகர ரெட்டி வர்றார் இல்லையா, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இன்றைக்கி இருக்குது, ராஜசேகர ரெட்டி அவர் அந்த தடையை அகற்றுகிறார். எதுக்காக இவங்கள்லாம் தடையை அகற்ற, ராமராவ் அதுக்கு முன்னால் தடையை அகற்றியிருக்கிறார், எதற்காக இவர்களெல்லாம் தடையை அகற்றி இருக்கிறார்கள், ஏனென்றால் மாவோயிஸ்டுகள் அல்லது முன்னாள் மக்கள் யுத்த குழுவினர் அவர்கள் மீது இருக்கிற தடை, அவர்கள் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதலை மக்கள் விரும்பவில்லை. இந்த தடையை நீக்கினா தான் நமக்கு ஓட்டு கிடைக்கும் என்ற ஒரு காரணத்துக்காக தான் அவர்கள் தடையை நீக்குகிறார்கள். அப்போ எதுக்காக தடையை நீக்கினாங்க, எதுக்கு தடையை கொண்டு வந்தார்கள்? அதனால் இவங்க தடை விதிக்கிறாங்க, தடையை நீக்கிறாங்கன்றதுலேருந்து ஒரு இயக்கத்தினுடைய கொள்கை சரி அல்லது தவறு என்பதை முடிவு செய்ய முடியாது. புலிகள் இயக்கமே இல்லை, புலிகள் இயக்கத்துக்கு இன்னும் தடை விதிச்சுட்டு இருக்கிறாங்க. இது ஒரு கோமாளித்தனம் இல்லையா? இந்த தடைக்கெல்லாம் பயந்து பதில் சொல்ல முடியாது. இந்த தடை என்பது பிஜேபியும் அதிமுகவும் உருவாக்குகிற ஒரு பூச்சாண்டி, அதற்கு மேலே அதில் விஷயம் இல்லை. இந்த தடையை பற்றி பேசும்போது நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். தடையை பற்றி பேசுகிறவங்களுக்கு அந்த யோக்கியதை இருக்குதான்னு பிஜேபி பேசுது. ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்ட அமைப்பு காந்தி கொலையின் போது, பாபர் மசூதி இடிப்பின் போது, பாபர் மசூதி இடிப்பை தொடர்ந்து விஸ்வ இந்து பரிஷத் தடை செய்யப்பட்டது, பஜ்ரங் தள் தடை செய்யப்பட்டது, இதையெல்லாம் ஆதரித்து இவர்கள் குரல் கொடுத்தார்களா இல்லையா? இவர்களெல்லாம் பயங்கரவாத அமைப்பாக இல்லையா? அவர்கள் பயங்கரவாத குற்றங்கள் செய்கிறார்களா இல்லையா? இவங்களுக்கு தடையை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது? இதை வந்து மற்றவர்கள் வந்து யோசிக்கணும். தடை தடைன்ற பூச்சாண்டியை கண்டு பயந்து விடக்கூடாது. அப்போ நீங்கள் மாவோயிஸ்டுகளை ஆதரிக்கிறீங்களா? இந்த மாவோயிஸ்டுகளை ஆதரிக்கிறீங்களான்ற கேள்வியே இந்த வழக்குக்கு சற்றும் தொடர்பற்ற கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல தயங்கி விலகியதாக கருதக்கூடாது என்பதற்காக இதுக்கு நான் பதில் சொல்கிறேன். மாவோயிஸ்டுகள் அவங்க வந்து ஆயுத போராட்ட பாதையை முன்னிறுத்தி காடுகளுக்குள் முடங்கி இருக்கிறார்கள், அப்படி புரட்சி பண்ணிட முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. நாங்கள் அதை நிராகரிக்கிறோம். நாட்டில் விவசாயிகளும் தொழிலாளர்களும் மாணவர்களும் ஏராளமான உழைக்கும் மக்களும் அன்றாடம் எண்ணற்ற போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மோடியினுடைய நிலப்பரி சட்டத்துக்கு எதிரான போராட்டம் நடக்குது, தொழிலாளர்கள் பொதுத்துறையை தனியார்மயமாக்குவதற்கு எதிராக போராடுறாங்க, இன்னும் பல பிரச்சனைகள், பழங்குடி மக்கள் காடுகளிலிருந்து வெளியேற்றப்படுவதற்கு எதிராக போராடுறாங்க. இப்படிப்பட்ட எண்ணற்ற போராட்டங்களின் ஊடாக ஒரு புரட்சியை கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய பாதை. இதுதான் ஒரு எளிய விளக்கம். மற்றபடி நக்சல்வாரி இயக்கத்துக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கா என்ற கேள்வி வந்து அது ஒரு கோமாளித்தனமான கேள்வி. நக்சல்வாரி இயக்கத்தின் 30வது ஆண்டு விழாவை மக்கள் கலை இலக்கிய கழகமும் எங்களுடைய தோழமை அமைப்புகளும் மேடை போட்டு ஊர் ஊராக நடத்தியிருக்கிறோம். இதே சென்னை மாநகரத்தில் நேபாளத்தில் மாவோயிஸ்டுகளுடைய போராட்டம் வெற்றி பெற்ற போது அதற்கு ஆதரவாக பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கிறோம். ஆந்திராவில் சென்ற யூபிஏ கவர்மெண்ட் ஆட்சியின் போது ஆப்ரேஷன் கிரீன் ஹண்ட் என்று மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்ட போது அதற்கு எதிரான பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கிறோம். அதனால் நாங்கள் நக்சல்வாரி இயக்கத்தை ஆதரிக்கிறோமா என்பதை கோவனை போலீஸ் கஸ்டடியில் வச்சு விசாரித்து கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. இது இப்போ நான் சொல்கிறேனே, அது பற்றிய நிலை உலகறிந்தது, அது எங்களுடைய பாடல்களிலும் இருக்கிறது.